ஹே காய்ஸ், ஏ நியூஸ். இப்போ நம்ம வந்து பௌ பௌ வந்திருக்கோம் மயிலாப்பூரில். ஸோ வந்து இதுதான் பௌ பௌ சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியா இருக்குது, என்ன சவர்மா மாதிரியா இருக்குது. ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து பெரிய பெரிய சிக்கன் பௌ பௌ வாங்கியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் கிம்சி சாப்பிட்டு போனேன். கிம்சி மாதிரியே இது ஒரு பௌ பௌ ஒரு ஸ்டைலு. ஸோ நல்லா இவ்வளோ பெரிய பெரிய ப்ரைஸ் போட்டு உள்ளே வந்து சாஸ் அவங்க சாஸ் தான், சீஸ் அண்ட் சாஸ் மைனஸ்லாம் வச்சுருக்காங்க அல்டிமேட். நெக்ஸ்ட் இப்போ அவங்க பன்னீர் சாப்பிட போகிறோம். ஸோ உள்ளே அந்த அது வந்து அல்டிமேட் நல்லா தான் இருக்குது. அவங்க தனியாக சாப்பிட்ற இந்த பௌ பௌ இந்த மேலே அந்த ஷவர்மா மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சாப்பிட்லாம். அது ஷவர்மாவில் தட்டி இட்டு சாப்பிட்ருப்பீங்களா, அந்த தட்டி இட்லி மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்க. இதுதான் டேஸ்ட்டாக இருக்குது, தனியாக சாப்பிட்றது நல்ல டேஸ்ட் இல்லை. எல்லாமே உள்ள அந்த மசாலா மேலே லேயர் மேல் மேலே லேயர் தான் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. தனியாக சாப்பிட்றத விட மந்த மசாலா ஆகும். இப்போ இது வந்து பன்னீர் வெயமாக இருக்குது கடிக்கிறதுக்கு. வந்து செம்ம காரமாக இருக்குது. நாங்கள் மூணு வாங்கியிருந்தோம், இது மூணு பிளேஸ் ரொம்ப காரமாக இருக்குது. மசாலா பாருங்க, இது போட்டுருக்காங்க. இந்த ஃப்ரைட் சிக்கன் வச்சு கொடுத்துருக்காங்க, செஸ்ட் பீஸ் ஃபுல்லாக. ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும் எதில் எக்ஸாக்ட் லாச்சு. அதனால் பொறுமையாக கட்டி சாப்பிட்டேன். அந்த மசாலா ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க போல. தனியாக சாப்பிட்றது இது மேலே வச்சு மூணு பேர் கலந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மயிலாப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பௌ பௌவில் வந்து யூஸ் பண்ணுங்கள். கிம்சி சாப்பிட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் பௌ பௌ. கம்மிங் டு த எண்ட், ஸோ நம்ம வந்து அதை ரெண்டு தான் டேஸ்ட் பண்ணிட்டு பௌ பௌலாம். இப்போ வந்து அவங்க மில்க் ஷேக் சாக்லேட் மாதிரி இருக்கா, மில்க் ஷேக் கொடுத்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். மில்க் ஷேக்கு செம்ம திக்காக இருக்குது, அது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம் தான் அவங்க மில்க் ஷேக்காக கொடுக்குறாங்க, பேர் எதுவுமே போடல. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மில்க் ஷேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரில் பார்ப்போம். டாடா பாபா நானுங்கள் ராகுல். என்னென்ன பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறேன்.